வெல்கம் நர்கிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரெண்டு ரோல் வயர் வச்சு கிராஸ்கெட் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிராஸ்கெட் கூட போடுறதுக்கு நான் Black கலர் ரோலும் ப்ளூ கலர் ரோலும் எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லா எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளூ கலர் ரோல்ல இருந்து 8 அடியில 24 வயரை ஸ்கேல வச்சு அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க 24 வயர் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுல இருந்து ஒரு வயர் எடுத்து பாதியா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாதியா எடுத்து மடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம நார்மல் முடிச்சு வந்து போட போறோம். இப்போ நம்ம ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. இந்த ரன்னிங் வயரை நம்ம பாதியா மடிச்சது கூட அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்து அத அந்த அளவுல மடக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. நான் வந்து ரைட் சைடு வந்து ரன்னிங் வயர் எடுத்து வச்சிருக்கேன். லெஃப்ட் சைடு வந்து நம்ம 24 வயர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருந்ததுல உள்ள வயர். இப்போ இந்த ரன்னிங் வயருக்குள்ள இந்த நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த வயரை விட்டுட்டு இந்த கீழ வந்து இந்த மாதிரி ஒரு வயர் திருப்பி போகும். இந்த வயரை மேலே இந்த வயரை வந்து மாதிரி மேலே வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி திரும்பி இந்த சைடு இருக்கும் அதை எடுத்து அந்த ஹூக்குள்ளே விட்டுக்கோங்க. நாட்ஸ் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதான் வந்து சாதா நாட் போடுறது. இவங்க கீழே மேலே உள்ள ஒயரை வந்து இந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவு இருக்கான்னு பார்த்து அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை வந்து உங்கள் ரைட் சைடில் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் வச்சுட்டு இப்போ 24 ஒயரை கட் பண்ணி வச்சுருந்தது ஒரு ஒயர் எடுத்து நம்ம போட்டாச்சு. இப்போ இன்னொரு ஒயர் எடுத்து பாதியாக மடித்து அதே மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து பாதியாக மடக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை அந்த ரன்னிங் ஒயருக்குள்ளே விட்டுட்டு கீழே இப்படி திரும்பி போகிற இந்த ஒயர் எடுத்து மேலே விட்டுக்கோங்க. மேலே விட்டு சைடில் இருக்கிற அந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி அந்த ஹூக்குள்ளே விட்டு இந்த நாட்ஸை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே வந்து அளவு எடுத்துக்கோங்க. இந்த அளவுமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இதே மாதிரியே இந்த 24 ஒயரையுமே வந்து அந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம ஃபுல்லாக போட்டுக்கணும். இது வந்து மூணாவது ஒயர். அதையுமே பாதியாக மடக்கி வச்சு போட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணி போடுங்க. இப்போ இதே மாதிரி 24 ஒயருமே இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 24 ஒயருமே வந்து நம்ம ரன்னிங் ஒயரில் போட்டாச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த ஒயரை வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டனால ஒரு அடையாளத்துக்காண்டி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சைடுமே மடக்கி அளவெடுத்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நமக்கு லெஃப்ட் சைட் போகிற ஒயர் இருக்குல்லையா, இந்த ஒயர் கூட வந்து திருப்பி ரன்னிங் ஒயரை வந்து அளவெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவெடுத்து கரெக்டாக அளவெடுத்து ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு நான் போடுற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீழே இருக்கிற ஒயர் எடுத்து மேலே போட்டுட்டு சைடில் நமக்கு போகிற ஒயர் எடுத்து அந்த ஹூக்குள்ளே விடணும். விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து அந்த நாட் வந்துடும். இப்போ இதே மாதிரி வந்து இது ஃபுல்லாக போடணும். அடுத்தடுத்து ஒயர் எடுத்து போடணும். அடுத்து இந்த ஒயருக்கு இது எடுத்து இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு கீழே உயர்த்து மேலே வச்சு இந்த சைடில் போகிற ஒயர் எடுத்து இந்த ஹூக்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ தான் அதுக்கு அடுத்த ஒயர் எடுத்து போட்டுக்கலாம். இது ஃபுல்லாமே வந்து நம்ம நார்மல் முடிச்சு வச்சு தான் இந்த கூடை போட போகிறோம். இந்த கிராஸ்கட் கூட நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ரெண்டாவது லைன் வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி ரைட் சைடில் அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ மூணாவது லைன் வந்து
மேலே ஒன்று போட்டிருக்கோம், சென்டர் லைனுக்கு கீழே இப்போ ஒன்று போட்டுக்கலாம் இந்த சைடு. இப்போ அதுக்கு வந்து ஃபுல்லாக திருப்பிட்டு இந்த சைட்லேருந்து ஒயரை அளவெடுத்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைட்லேருந்து அந்த ஒயரை வந்து அளவெடுத்துக்கோங்க, ரன்னிங் ஒயர் கூட அளவெடுத்துட்டு இப்போ வந்து இன்னொரு லைனும் போட்டுடலாம். நம்ம ரெண்டாவது லைன் போட்ட மாதிரி அப்படியே தான் மூணாவது லைனும் போடணும். இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக போட்டுக்கலாம், மூணாவது லைன் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ மூணாவது லைன் ஃபுல்லாக போட்டாச்சு, இப்போ அதே மாதிரி சைடில் அளவெடுத்து கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு, இப்போ வந்து மூணாவது லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. அதே மாதிரி இன்னும் அஞ்சு லைன் போடணும், மொத்தம் எட்டு லைன் இருக்கணும். எட்டு போட்டாச்சு, அடி வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பிளாக் கலரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கார்னரில் உள்ள அந்த ஒயர் கூட இந்த பிளாக் கலர் ஒயரை அளவெடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவெடுத்துட்டு இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே போகும்லே அந்த ஒயர் எடுத்து இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஒயர் எடுத்து இந்த அதுக்குள்ளே விட்டு ஒரு நார்மல் நாட் போடணும். பின்னாடி இருக்கிற ஒயர் எடுத்து அந்த ஹூக்குள்ளே விட்டு எடுத்துடணும். இந்த ஒரு முடிச்சு போட வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டாச்சு, டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறமா நாலு முடிச்சு இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்று போட்டாச்சு, ரெண்டாவது போட்டுட்ருக்கேன். இதே மாதிரி நாலு முடிச்சு மட்டும் போட்டுக்கோங்க. ரெண்டு போட்டாச்சு, மூணாவது. மூணு போட்டாச்சு, இப்போ நாலாவது போட்டுக்கலாம். இப்போ வந்து நாலு முடிச்சு போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒயரு, இதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த நாட்டில் இருக்கிற இந்த ஒயர் கூட வந்து நம்ம எடுத்து வச்சு பிளாக் கலர் ஒயரை வந்து அளவெடுத்துக்கணும். இப்போ வந்து இதே மாதிரி அளவெடுத்து இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரன்னிங் பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்து அதுக்கு பக்கத்தில் உள்ள நாட் கூட வந்து அளவெடுத்து வச்சுக்கோங்க. இந்த நாட் கூட வந்து இப்போ அளவெடுத்துக்கலாம். நம்ம நாலு நாட் போட்டு முடிச்சு அடுத்த ஒயர்லேருந்தே வந்து தொடர்ந்து நம்ம இன்னும் நாலு நாட் போட ஆரம்பிச்சிடணும். விட்டுட்டுலாம் போடக்கூடாது, தொடர்ந்தே போட்டுறணும். இப்போ நாலு நாட் போட்டாச்சு, இப்போ அது பக்கத்தில் உள்ள ஒயர் கூட அளவெடுத்து அதை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கேன், இங்கே நாலு போட்டாச்சு, இன்னொரு நாலும் போட்டாச்சு. இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம், எந்த ஒரு நாட்டையும் விடாமல் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறமா மேலே வந்து இந்த கார்னரில் எடுத்துக்கோங்க.
இங்கே வந்து முதல் இந்த கார்னர் எடுத்துக்கோங்க. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்கும், இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். இப்போ இதை வந்து நாட் போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க, நார்மல் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நாலு ஒயர் தள்ளி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரு கிராஸாக இருக்கும் பிளாக் கலரு, அதையுமே வந்து நாட் போட்டுக்கணும். இப்போ இதை வந்து நாட் போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறமா அடுத்த நாலு தள்ளி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறதுல ஒரு கிராஸாக இருக்கும் பிளாக் கலர் ஒயர் வந்து கிராஸாக இருக்கும். இப்போ இதை போட்டுடலாம். இப்போ இதே மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே ஜாயினில் வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையுமே வந்து அந்த பிளாக் கலர் நாட் வந்து போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறமா இந்த நம்ம நாலு போட்டிருந்தோம் இல்லையா, இந்த நாலு ஒயர்லேருந்து நடுவில் ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த நாலுலேருந்து நடுவில் ரெண்டு ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுக்கலாம், ஃபுல்லாக போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறமா நமக்கு நிறைய கிராஸ் ஒயராக நமக்கு இருக்கும். எல்லா கிராஸ் ஒயர்லையுமே வந்து நம்ம நாட்ஸ் போட்டுடணும். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டும் கிராஸாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுடலாம். அதுக்கப்புறமா இதுவும் ப்ளூ கலரும் பிளாக் கலருமே வந்து கிராஸாக இருக்கு, அதையும் போட்டுடலாம். இப்போ அதுக்கப்புறமா கிராஸாக இருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே வந்து நம்ம போட்டுடலாம். சுற்றி சுற்றி போடணும், ஒரே இதெல்லாம் போடக்கூடாது. சுற்றி ஃபுல்லாக சுற்றி சுற்றி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதே மாதிரியே வந்து சுற்றி போடணும். இப்போ இங்கே இந்த ரெண்டு ஒயர் வந்து நமக்கு கிராஸாக இருக்குது. இப்போ இந்த ஒயரில் வந்து நான் ஒரு நாட் போட்டுக்கலாம். லெஃப்டில் இருக்கிற ஒயரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ரோல் சுற்றுவோம்ல அதே மாதிரி சுற்றிட்டு, ரைட்டில் இருக்கிற ஒயரை தான் வந்து நம்ம பின்னாடி சுற்றி கொண்டு வந்து நாட் போடணும். இப்போ இதுக்கப்புறமா இந்த சைடு வந்து நமக்கு வந்து கிராஸாக இருக்குது, பிளாக் கலர் ஒயரும் ப்ளூ கலர் ஒயரும். இப்போ அதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ அது போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறமா இந்த சைடு வந்து இந்த ரெண்டு ஒயர் கிராஸாக இருக்குது, இதுலேயுமே வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி சுற்றி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, இங்கே பாருங்கள் நடுவில் வந்து நாலு ப்ளூ கலர் வந்து நாலு வந்து பூ மாதிரி நமக்கு வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி வந்து சுற்றி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த கூடைக்கு வந்து ரன்னிங் ஒயர்லாம் தேவைப்படாது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஒயர்லேயே வந்து நம்ம இதை பின்னுறனால இதுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கிராஸாக இருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு இதழு போட்டாச்சு. இப்போ இதே மாதிரி வந்து சுற்றி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்ச தூரம் வந்து நம்ம போட்டாச்சு. இதே பார்க்க வந்து அழகாக இருக்குது. சைடும் வந்து அதே மாதிரி நமக்கு வரும். இப்போ இதே மாதிரியே வந்து மேலே வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மேலே வந்து இன்னும் போட்டுட்டு காமிக்கேன். இப்போ வந்து இதை பாதி தூரம் நம்ம போட்டாச்சு. இது வந்து பாதி தூரம் போட்டாச்சு. அதே மாடல் தான் வரும். இப்போ வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கூட வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கிறத வந்து கவுண்ட் பண்ணிக்கணும். இது வந்து மொத்தம் வந்து 9 இருக்குது. 9 வரைக்கும் மட்டும் போட்டால் போதும். இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மீதி ஒயர் எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே சொருகிக்கலாம். உள்ளே வந்து எப்படி சொருகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி கிராஸாக சொருகணும். அது இருக்கிற பக்கம் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து கிராஸாக சொருகணும். அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து சொருகணும். அடுத்தடுத்த நாட்ஸ்குள்ளேயே வந்து இந்த மாதிரி சொருகி சொருகி வச்சுக்கணும். நீங்கள் வந்து உள்ளே வந்து வேகமாக போகணும் அப்படின்னா இந்த முனியில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி உள்ளே சொருகினீங்கன்னா ஈஸியாக போயிடும். இந்த பிளாக்கையுமே வந்து நம்ம கிராஸாக சொருகிக்கலாம். நல்லா டைட்டாக சொருகிக்கோங்க. இப்போ இந்த சைடு உள்ளதை அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம சொருகிக்கணும். நம்ம வந்து எவ்வளோ தூரம் சொருக முடியுமோ அவ்வளோ தூரம் சொருகிக்கலாம். நல்லா டைட்டாக இருக்கும். நான் வந்து இன்னும் உள்ளே சொருகணும். இன்னும் வந்து உள்ளே நல்லா சொருகணும். உள்ளே வரைக்கும் நல்லா சொருகினாதான் நல்லா டைட்டாக இருக்கும். மீதி உள்ள எல்லாமே மதுங்க மடங்கிடுச்சு. நம்ம உள்ளே சொருகினது மட்டும் வந்து நேராக நிற்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து சொருகிக்கணும். இப்போ பாருங்கள் உள்ளே வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம்னாலும் நம்ம விட்டு சொருகலாம். நேராக வச்சு சொருகிக்கோங்க. நம்ம வந்து சொருகும்போது அந்த ஒயர் வந்து திரும்பிடும். அப்படி சொருகுனா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. அதனால் வந்து நீங்கள் நேராக வச்சே வந்து சொருகிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொருகியாச்சு. இப்போ நேராக நிற்கும் பாருங்கள், அந்த ஒரு நம்ம சொருகின அந்த ஒரு இது மட்டும் நேராக நிற்கும். இப்போ இதே மாதிரி வந்து எல்லாத்தையுமே நம்ம சொருகிக்கலாம். மீதி உள்ளதுலாம் மடங்கி மடங்கி இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக சொருகினாதான் வந்து அது நேராக நிற்கும். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம சொருகிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக சொருகியாச்சு, கூட பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி சொருகின ஒயரை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து எவ்வளோ தூரம் சொருகியிருக்கேன் பாருங்கள், அது ஃபுல்லாக வந்து இப்போ வந்து தேவையில்லாத ஒயர்ஸ்லாம் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக இடைவேளை விட்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு தான் கட் பண்ணுவேன். அந்த மாதிரி கட் பண்ணால் தான் உள்ளே நிற்கும், இல்லைனா வந்து வேகமாக வந்து அது பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் வந்து கொஞ்சமாக இடைவேளை விட்டு ஃபுல்லாக இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, உள்ளே வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இடைவேளை விட்டு மட்டும் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம கூடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கைப்பிடி போட போகிறோம். பாருங்கள் அடியில் அடி வந்து ரொம்ப மாடலாக இருக்கும். அடி இந்த மாதிரி வந்து அடியில் கீழேயும் மேலேயும் வந்து நம்ம மாடலாக இருக்கும். இந்த கூடை போட வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இப்போ நம்ம இந்த கூடைக்கு வந்து கைப்பிடி போட்டுடலாம். இந்த கைப்பிடிக்கு வந்து இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் ஒயரில் இருந்து 7 அடியில் வந்து 2 ஒயர் எடுத்துக்கிறேன். 7 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். 7 அடி எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு, 2 ஒயர் எடுத்துட்டோம். இப்போ இதுக்கப்புறமா அதே அளவில் 7 அடியில் பிளாக் கலர் ஒயர்லேருந்து 2 ஒயர் எடுத்துக்கலாம். 7 அடியில் பிளாக் கலர்லேருந்து 2 ஒயர் எடுத்துக்கலாம். ஏழு எடுத்துகிட்டே இப்போ இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு, 7 அடியில் 2 ஒயர் பிளாக்கில் எடுத்தாச்சு. அதே மாதிரி ப்ளூலேயும் 2 ஒயர் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஒயர் வந்து பின்னுறதுக்கு இப்போ உள்ளே வச்சு தான் நம்ம பின்ன போகிறோம். உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம இப்போ வந்து ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து பிளாக் கலர்லேருந்து 4 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கோங்க. நாலு அடியில் வந்து 3 ஒயர் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒன்று எடுத்தாச்சு, இன்னும் நம்ம வந்து 3 எடுத்துக்கலாம். ரெண்டாவதும் எடுத்தாச்சு. மூணாவதும் எடுத்தாச்சு. 3 ஒயர் எடுத்தாச்சு. இப்போ பிளாக் கலரில் 3 எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி ப்ளூ கலர்லேயே வந்து 4 அடியில் 3 ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3 எடுத்தாச்சு, 1, 2, 3. ப்ளூவில் வந்து 3 எடுத்தாச்சு. இப்போ அதே மாதிரி பிளாக்லேயுமே நம்ம 3 எடுத்தாச்சு. இப்போ இது இந்த 6 ஒயர் வந்து உள்ளே வச்சு பின்னுறதுக்காண்டி நான் இந்த 6 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது வந்து 7 அடியில் எடுத்த ஒயர். இது ப்ளூவில் 2, பிளாக்கில் 2 தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கைப்பிடி போட்டுடலாம். அளவு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கூடையில் வந்து நம்ம வந்து எங்கே கைப்பிடி போட போகிறோம் அப்படிங்கிற இடத்த வந்து முத நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். நான் வந்து இங்கேயும் அடையாளத்துக்காண்டி நான் வந்து அந்த ஒயர் உள்ளே வச்சுருக்கேன். இந்த சைடில் இங்கேயும் அந்த சைடில் அங்கேயும். இப்போ வந்து நம்ம வந்து
நாலு அடியில் எடுத்து வச்சுருந்த ஒயரில் இருந்து ரெண்டு ப்ளூ ஒரே ஒரு வந்து பிளாக் கலர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த அந்த இடத்துக்குள்ளே வந்து உள்ளே வந்து நம்ம விட்டுக்கணும். அந்த மார்க் பண்ணி வச்சுருந்தா இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி வச்சு உள்ளே இந்த சைட்லேருந்து உள்ளே விட்டு அந்த சைட்லேருந்து நம்ம எடுத்துடணும். இந்த சைட்லேருந்து உள்ளே விட்டு இந்த சைட்லேருந்து நம்ம எடுத்துடணும். இப்போ இதை வந்து நேராக அளவு பார்த்து நம்ம எடுத்துக்கணும். ஒன்று போல் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டு சைடுமே வந்து சமமாக இருக்கிற மாதிரி நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நேராக வச்சு நம்ம சமமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்க சமமாக வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஏழு அடியில் எடுத்து வச்சுருந்த பிளாக் கலர் ஒயரையும் ப்ளூ கலர் ஒயரையும் இப்போ இதுக்குள்ளே நம்ம விட போகிறோம். நம்ம இப்போ சொருகின இந்த ஒயரை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அதே அளவில் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ இந்த பிளாக் கலரை வந்து நம்ம ஆல்ரெடி சொருகின ஒயர் கூடையே வந்து சொருகிக்கணும். இப்போ இந்த பிளாக் கலர் ஒயரை வந்து ரெண்டு சைடுமே சமமாக இருக்கிற மாதிரி அளவெடுத்துக்கலாம். வந்து ரெண்டுமே சமமாக இருக்கிற மாதிரி அளவெடுத்தாச்சு. ப்ளூ கலர் ஒயருமே வந்து இதுக்குள்ளே விட்டு சமமாக அளவெடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி ப்ளூ கலரையுமே நம்ம வந்து உள்ளே விட்டுக்கலாம். நம்ம ஏழு அடி எடுத்து வச்சுருந்த ஒயரையும் நாலு அடி எடுத்து வச்சுருந்த ஒயருமே வந்து ஒன்று சேர்க்கக்கூடாது. தனித்தனியாக தான் வச்சுருக்கணும். இப்போ வந்து ப்ளூ கலரை வந்து உள்ளே விட்டாச்சு. இப்போ இதை வந்து நேராக அளவெடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து பின்னிக்கலாம். ரைட் சைடில் உள்ள பிளாக்கை வந்து இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். லெஃப்ட் சைடில் உள்ள பிளாக்கை வந்து இந்த மாதிரி கிராஸாக ரைட் சைடுக்கு வந்து கொண்டு போயிடணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ கலரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு ஒயர் வச்சுருக்கிறதுக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவில் கூட எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு ரைட் சைடில் போட்டுடணும். இப்போ இதே மாதிரி தான் வந்து பின்னணும். இது வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடில் உள்ள பிளாக்கை அடியில் கூட எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடில் உள்ள ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கூட மேலே எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ வந்து இந்த சைடு எடுத்த மாதிரி அந்த சைடு பிளாக் கலரை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு வந்து நடுவில் கூட எடுத்துடணும். இப்போ இதே மாதிரி தான் நம்ம மாற்றி மாற்றி வந்து இதை பின்ன போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட் டைம் போட வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட்டு போட்டு பழகிட்டால் சரியாக வந்துடும். இப்போ வந்து இதே மாதிரியே வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். இப்போ வந்து பிளாக் போட்டாச்சு. இப்போ அந்த சைடில் இருக்கிற பிளாக் எடுத்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் கூட எடுத்து வந்துடணும். இந்த கைப்பிடிக்கு பேர் வந்து உருட்டு கைப்பிடின்னு சொல்லுவாங்க. இந்த கைப்பிடிக்கு பேர் உருட்டு கைப்பிடி. இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து பின்னிடணும். நீங்கள் ஆல்ரெடி போட்டு பழகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வந்துடும். இந்த கைப்பிடி ஃபஸ்ட் டைம் போடும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட்டு போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இதை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு கூடைக்கு வந்து ஒவ்வொரு அளவு இருக்கும். இந்த கூடைக்கு வந்து நான் வந்து மூணு ஒயர் வந்து உள்ளே வச்சு எடுத்திருக்கேன். ஒரு சில கூடைக்கெலாம் ரெண்டு ஒயர் போதும். ஒரு சில கூடைக்கெலாம் சின்ன கூடையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒயர் கூட போதும். நம்ம வந்து மூணு ஒயர் வைக்கும்போது நம்ம மடக்கும்போது நமக்கு வந்து ஆறாக வரும். அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து நல்லா டைட்டாகவும் நல்லா பெருசாகவும் வரும். இப்போ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது வந்து மாற்றி மாற்றி போடணும். நம்ம வந்து ஒரு சின்ன தப்பு விட்டாலுமே வந்து அது கைப்பிடி ஃபுல்லாகவே வந்து இதாயிரும். அதனால் வந்து நல்லா பார்த்து தெளிவாக போடுங்க.
சின்ன தப்பு விட்டாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்ல இருந்து பிரிச்சிட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால மெதுவா பொறுமையாவே போடுங்க. இப்போ இதை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கூட வந்து போட பழகிட்டீங்க, இந்த கைப்பிடி போட பழகிட்டீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஈஸியாகவே நீங்கள் போட்டுடலாம். கைப்பிடி பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்ம டபுள் கலரில் போடுறனால நமக்கு டபுள் கலரில் வந்திருக்கு. இதே இது நீங்கள் ஒரே கலரில் போட்டிங்கன்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நம்ம வந்து டபுள் கலர் கூட போடுறனால இந்த கலரில் போட்டால் தான் இது அழகாக இருக்கும். இந்த கூட இப்போ அதனால தான் நம்ம பிளாக்லேயும் ப்ளூலேயுமே வந்து இந்த கைப்பிடி போடுறோம். இப்போ இதே மாதிரியே வந்து இது ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் போட்டாச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ பெருசு நான் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே மடக்கி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி மடக்கி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி மடக்கி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்கள் ஹேண்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம இந்த சைடு மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கைப்பிடியிலேருந்து வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும். மீதி இருக்கிற ஒயரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி வச்சுருந்த நாட்குள்ளே வந்து இதை நம்ம விட்டுக்கலாம். நம்ம வந்து இதை ரெண்டாக டிவைட் பண்ணி இதுக்குள்ளே ஒன்று விட்டுறணும். ஒன்று ஒன்றா விடுங்க. இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா விட்டுட்டு நீங்கள் அடியில் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இது வந்து சூப்பராக வந்துடும், டக்குன்னு வந்துடும். இந்த மாதிரி அடியில் கூட பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இதே மாதிரி இந்த சைடு வந்து சொருகிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ரெண்டுத்தையுமே வந்து நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. உள்ள குடி வந்து பிடிச்சி இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உள்ள குடி வந்து நல்லா பிடிச்சி இழுத்துக்கோங்க. நேராக உள்ள குடி வந்து பிடிச்சி இழுத்துக்கோங்க. திருப்பி இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா டைட்டாக வந்து இந்த மாதிரி உள்ள நல்லா பிடிச்சி இழுத்தாச்சு. இப்போ இதை உள்ளே வந்து நம்ம வந்து சாதா முடிச்சு ஒன்று போடுவோம் இல்லையா, சாதா முடிச்சு போடுவோம்ல, அது மாதிரி வந்து நான் சாதா முடிச்சு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சாதா முடிச்சு மட்டும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ டைட்டாக போடுமோ அப்போ தான் வந்து ஹேண்டில் வந்து நல்லா டைட்டாக நிற்கும், இல்லைனா டக்குன்னு வெளியே வந்துடும். இப்போ மீதி உள்ள ஒயரெல்லாம் உள்ளே சொருகி விட்டுக்கணும். அது அது இருக்கிற டைரக்ஷன்லேயே வந்து உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக வரமாக வந்து உள்ளே சொருகியாச்சு, பார்க்கவே நீட்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறமா இந்த ஹேண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கொஞ்சமாக வந்து ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து ஒயர் கட் பண்ணிவிட்டு அதை இந்த கூடையுமே இந்த ஹேண்டிலையுமே வந்து சேர்த்து பிடிச்சி ஒரு ஒன்று வந்து சின்ன முடிச்சு மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு நாட்டில் விட்டு இந்த சைடுமே அதே மாதிரி விட்டு உள்ளே கூடி வந்து ஒரு சின்ன முடிச்சு போட்டு அதையும் சொருகி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன முடிச்சு போட்டு அதை சொருகி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து சொருகி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் இது நல்லா சொருகி விட்டாச்சு. இப்போ இதே மாதிரியே அந்த சைடும் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி சொருகி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு சைடு கைப்பிடி வந்து சூப்பராக போட்டாச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இன்னொரு சைடுமே வந்து இதே மாதிரி தான் கைப்பிடி போடணும். இப்போ பாருங்கள் ரெண்டு கைப்பிடியுமே போட்டாச்சு. இப்போ நம்ம கூட பார்க்கவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கூட
இந்த கூட வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு நாளில் முடிக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த கூடையை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைப்பிடி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கூடை போடுறதுல ஏதாவது சந்தேகம் வந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.